என்னோட எல்லா எபிசோட்ஸ்லையும் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதும் போதும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எழுத ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரோக்ராமே எழுத ஆரம்பிப்பேன். அப்படி அந்த மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்காட்டி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லையா, அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு கைநாட்டு நான்கு புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமை எழுத முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமலே ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம எழுத போகிறோம். இது நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. இதுக்கு ஒரு குட்டி லாஜிக் தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அந்த லாஜிக்கோட நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். கம் ஆன். ஆக்சுவலாக ஒரு குட்டி லாஜிக் தான் இது. மேக்ரோஸ்னு ஒன்று இருக்குது சி ப்ரோக்ராமிங்கில், அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஆக்சுவலி மேக்ரோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீப்ராசஸர்னு சொல்லுவோம். அதாவது கம்பைலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் கம்பைலேஷனே நடக்கும். ஸோ அந்த கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுன்ற எபிசோடு வந்து நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேலே கார்டு தரேன், பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுது சி கம்பைலர்னு, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மேக்ரோஸ் அதாவது ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போகிறோம். அதில் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிட்டுன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும். இப்போ வந்து அதாவது மெயினுக்கு மேலே டிஃபைன் ஏ, பக்கத்தில் ஈக்குவல் டு கூட 10 கொடுத்துட்டோம்னா இந்த வேல்யூ ஏயோட வேல்யூ நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ணாலும் 10 வேல்யூ எடுத்துக்கும், சரியா? இப்போ இதுலேயே ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம், இதுலேயே இன்னமும் யூஸ் பண்ணலாம் மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COON, இங்கே A, B, சரியா? ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்க பேராமீட்டர்ஸ், ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னு ஒரு பேராமீட்டர், பின்னு ஒரு பேராமீட்டர். ஸ்பேஸ் விட்டு என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்ல போகிறேன். Double #B. இது ஆக்சுவலா இது ஒரு ஆபரேட்டர். இது ஆக்சுவலா என்னது? ஒரு ஆபரேட்டர். இதுக்குள்ள இருக்கிற பாராமீட்டர் ஒரு டோக்கன் சொல்லுவோம். ஆக்சுவலா என்ன, இந்த double # போட்டோம்னா, அந்த டிஃபைன்ல double # போட்டோம்னா என்னன்னா டோக்கன் பேஸ்டிங் ஆபரேட்டர். அதாவது இது அவுட்புட் எப்படி வரும்னா ஏ பின்னு ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணிடும். இப்படி பண்ணோம்னா என்ன பண்ணிடும், இந்த டோக்கன்ஸை பேஸ்ட் பண்ணி ஒட்ட வச்சிடும். அதனாலதான் இதுக்கு பேரு டோக்கன் பேஸ்டிங் ஆபரேட்டர். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். இதுதான் லாஜிக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். என்னென்னா இதில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்க போகிறதில்ல. எப்போவுமே என்னென்ன ஆரம்பிப்போம், வாங்க மெயின்லேருந்து ஆரம்பிப்போன்னு. மெயினே இருக்க போகிறதில்ல, டிஃபைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிஃபைன் பாப் ஏ பி சி டி EF. ஓகே, இப்போ அடுத்தது ஹேஷ் டிஃபைன் புகழ் பாப் ANIMAL. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பேஸ் விட்டு டி double # A double #C double #B. பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைனில் டிஃபைன் பாப்னு ஒரு ஃபங்க்ஷன், உள்ளுக்குள்ள இருக்கிற டோக்கன் உள்ள பேராமீட்டர் ABCDEF. இப்போ டி, இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து 2:1 ஆகும்னு சொன்னேன். அதாவது டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர். இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணிடோம்னா டி ஏ சி பின்னு இதை ஒன்றாக்கி விட்டோம். புரியுதுங்களா இல்லையா? முடிஞ்சு போச்சு. அடுத்த லைன் என்ன பண்ண போகிறேன், வாய்ட் இங்கே மெயினு கொடுக்காம புகழ்னு கொடுத்து பிரிண்ட் திஸ் எக்ஸிக்யூட்ஸ் வித்வுட் மெயின். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே மெயின் இருக்கா? மெயினே இல்லை. ஆனால் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே DACBன்னு என்ன பண்ணிட்டோம், கன்கார்டினேட் பண்ணிடும். இப்போ இந்த பாப்பை வந்து இந்த புகழுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். புகழ்னு ஒரு வேரியபிள், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த டீன்றது எத்தனாவது? 4வது.
ஏன்றது ஒன்றாவது, சீன்றது மூணாவது, பீன்றது ரெண்டாவது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நாலாவது கேரக்டர் என்ன இங்கே இருக்குது, இதில் நாலாவது கேரக்டரை ஒட்ட வைக்க போகுது. நாலாவது கேரக்டர் என்ன? ஒன்று ரெண்டு மூணு நாலு எம். அடுத்து எத்தனாவது கேரக்டர்? ஒன்றாவது கேரக்டர். ஒன்றாவது கேரக்டர் இங்கே என்ன இருக்குது? ஏ. அடுத்து சி. எத்தனாவது கேரக்டர்? மூணாவது கேரக்டர். அந்த மூணாவது கேரக்டரில் என்ன இருக்குது? ஐ. அடுத்தது பி. எத்தனாவது கேரக்டர்? ரெண்டாவது கேரக்டர். ரெண்டாவது கேரக்டரில் என்ன இருக்குது? எம். அப்போ இந்த புகழ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல என்னன்னு வந்துடும், மெயின்னு வந்துடும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ சிம்பிள். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். கம் ஆன். இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் கண்டிப்பாக எதில் கேட்பாங்க, நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. இது மாதிரி ப்ரோக்ராம்ஸும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கம்பெனி இன்டர்வியூஸில் இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.